அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, டீ பேக் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த டீ பேக் மேக்கிங் பிஸ்னஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் டீ பேக், அதாவது டீ பேக்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸை ஏன் நம்ம வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து என்னென்ன வெரைட்டி வந்து இந்த டீ பேக்கில் வந்து நமக்கு டீ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல், இந்த டீ பேக்குக்கான செய்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவை, அதெல்லாம் எங்கேருந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்ததாக வந்து இந்த டீ பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெஷின் நமக்கு தேவைப்படுது, அந்த மெஷின் வந்து என்ன டைப் ஆஃப் மெஷின், எங்கே வாங்கிறது அப்படிங்கிறதையும், இந்த டீ பேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்குது, இந்த மேக்கிங்க்கான மேனுஃபேக்சரிங்க்கான ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்ததாக வந்து இந்த டீ பேக்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு மேக்கிங் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து எங்கே வந்து சேல் பண்ணுறது, எந்த மாதிரியான சேல்ஸ் அப்ரோச்லாம் பண்ணால் வந்து நமக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது டீ பேக்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது டீ பேக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க, யூஸ் பண்ணிகிட்டும் இருப்பீங்க, ஒரு சில பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒரு டீ பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த டீ பேக் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மூணு பொருள் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு மூணு இல்லை நாலு பொருள் இருக்குது. அதாவது டீ பேக் இது வந்து ஒரு பேப்பர் மெட்டீரியல், இது வந்து ஒரு பேப்பர் ஃபில்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இதுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்மளோட டீ பவுடர், அப்படி இல்லைன்னா டீ லீஃப், அந்த இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீக்கான இலை. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு, ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. அந்த நூலுக்கு அடுத்தது ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு டீ பேக் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த டீ பேக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாயில்டு வாட்டர் அப்படி இல்லைனா, அதாவது நம்ம கொதிக்க வச்ச தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொதிக்க வச்ச தண்ணீரில் இந்த டீ பேக் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் டு டூ மினிட் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வெளியில் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து டீயை யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம பால்லையும் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேப்பர் மெட்டீரியல், நம்ம பேப்பர் மெட்டீரியல் நான் இதை சொன்னேன் பார்த்திங்களா, இது எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெஜிடபிள் ஃபைபர், வெஜிடபிள் ஃபைபர், அதாவது அபாக்கா அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அதாவது இந்த பனானா மரம் மாதிரியே தான் அது இருக்குது. இந்த ஸ்மால் பிளான்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிளான்டேஷன் ட்ரீ எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது, கொலம்பியாவிலையும் இருக்குது. ஸோ இவங்க வந்து அங்கே வளர்த்து அதை வந்து ஃபைபராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் வந்து நம்ம வந்து ஒரு டீ பேக் வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து டீ பேக்கை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து இந்த டீ பேக் பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் இந்த டீ பேக் மேக்கிங் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதே சமயத்தில் வந்து ஈஸியான ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டீ அப்படின்னாவே நம்ம மோஸ்ட்லி வந்து இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து டீ. காஃபிக்கு அடுத்தது வந்து நிறையா யூஸ் பண்ணுற ஒரு பீவரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டீ தான். ஸோ இந்த டீ பொறுத்த வரைக்கும் அந்த டீ மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் நம்ம பண்ணியிருப்போம், நமக்கு தெரியும். ஒரு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் டீ பவுடரை போட்டு அதுக்கு அடுத்தது அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் வந்து நம்ம, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கிறதுனால இப்போது நிறையா எல்லாரும் வந்து டைம் இல்லாத போயிட்டு இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சுலபமான முறையில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த டீ பேக்குள்ளார இந்த டீ லீவ்ஸை வந்து வச்சிடுறாங்க. அதை வந்து பாயில்டு வாட்டரில் வச்சுட்டு நம்ம எடுத்து ஈஸியாக, அதாவது குயிக்காக நம்ம வந்து ஒரு டீயை மேக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீ கம்பெனிஸ், பெரிய பெரிய டீ கம்பெனிஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 கிராம், 100 கிராம், 1 கிலோ இந்த மாதிரியான பேக்கு இல்லைன்னா ஒரு ஜாரில் வச்சு தான் வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான டீ பேக்கை வந்து தயார் பண்ணி அவங்களும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரியான காலகட்டம் தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் வந்து ஈஸியான முறையில் வந்து அவங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க.
நம்ம கஸ்டமரும் அதை தேடி தான் இப்போ நம்ம வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ஆஃபீஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே போனாலும் வந்து இந்த டீ பேக் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயில்டு வாட்டர் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் சுகர் வேணும்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது, அதாவது நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த டீ வந்து இப்போ டீ பேக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அந்த வெரைட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் டீ இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, அப்புறம் வந்து ஓலாங் டீ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் டீ இருக்குது. இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, அது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு சந்தைப்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர்லேயே வந்து ஆட் பண்ணி வந்து நமக்கு டீ வந்து பவுச்சிருக்கு, லெமன் ஃப்ளேவரில் நமக்கு வருது. இந்த மாதிரி ஹெர்பல் டீ நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ புது புது இன்வென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் அவங்களால வந்து கண்டினியூஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வெரைட்டி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்மளும் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் வந்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஃப்ளேவரை வந்து நம்ம நம்மளோட டீ பேக்குக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து சேல் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியலை எங்கேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர் பேப்பர் வந்து வாங்குகிறோம், அதுக்கு அடுத்ததாக வந்து டீ லீவ்ஸ் வந்து வாங்குகிறோம், அதுக்கு அடுத்ததாக வந்து பேக்கிங்க்கான அந்த பேக்கிங் மெட்டீரியல் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த பேக்கிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பேக்கில் வந்து நூறு பவுச் வைக்க போகிறீங்களா இல்லை 500 பவுச் வைக்க போகிறீங்களா, ஸோ அதை பொறுத்து வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டீ பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீ பேக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் இல்லைனா 1.5 2 கிராம் இல்லை 5 கிராம் வரைக்கும் வந்து கூட இருக்குது. ஸோ இந்த டீ பேக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வெரைட்டி, நம்ம எப்படி நம்ம டீ லீவ்ஸ் வந்து தயார் எடுக்கிறோமோ தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து வந்து இந்த வெயிட் வந்து ஒவ்வொரு பேக்குக்கும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா, அதாவது ஹோல்சேலாக வந்து யார் வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்ச விலைக்கு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் நம்ம வந்து தேடி பார்த்து வாங்குறதும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி வாங்கும்பொழுது நமக்கு குறைவான ரேட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய லாபத்தை வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து நல்ல குவாலிட்டியான லீவ்ஸ் வந்து வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரியான மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு அண்டு வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக வந்து இந்த மேக்கிங் ப்ராசஸ், இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ லீவ்ஸை வந்து நம்ம கையால் தான் வந்து பறித்து எடுக்கிறோம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கையால் தான் வந்து பறித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த டீ லீவ்ஸை வந்து அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலர்த்தி அதை வந்து சன் ட்ரை பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா மெஷின் ட்ரைவ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து க்ரஷிங்க்கு வருது, அதை க்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது வந்து பிளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ட்ரை பண்ணுறது க்ரஷ் பண்ணுறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து அதுக்கு தகுந்த போல், அதாவது சின்ன எத்தனை எம்எம் வேணுமோ அத்தனை எம்எம்க்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷினை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ், அதாவது இலையை வந்து நம்ம செடியிலேருந்து எடுத்துட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு சில இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாயில் பண்ணுவாங்க, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான இலைகள், அதை வந்து எப்படி தரம் பிரித்து அதை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஒவ்வொரு டீக்கான டேஸ்ட்டும் வந்து மாறுது. அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த மாதிரியான மெஷினை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த வகையான இலையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இதில் அமைய போகுது. அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதை வந்து இனிஷியலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீ பிளண்டிங் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150,000-லேருந்து நமக்கு கிடைக்குது. அதே சமயம் பேக்கிங் அண்ட் சீலிங் மெஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250,000-லேருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்தது ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 50,000 நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வெயிட் ஸ்கேல் வந்து ஒரு 20,000
மிஸ்லேனிஸ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதர செலவுகள் வந்து ஒரு 50,000 வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து நம்மளோட ப்ரிலிமினரி செலவுகளுக்காக, அதாவது நம்ம ப்ரீ ஆப்பரேட்டிவ் செலவுக்காக நம்ம வந்து ஒரு 60,000 எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 6,00,000 ரூபாய் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டியான இலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, குவாலிட்டியான இந்த டீ லீவ்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், நீங்கள் எந்த மாதிரியான டீ வகைகளை வந்து கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தும் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து மாறும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இந்த டீ பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மூலப்பொருட்கள்லேருந்து வாங்குற காஸ்ட்லேருந்து 2 மடங்கு, அப்படியே 2 மடங்கு வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக வந்து இந்த டீ பேக் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அமையும். அடுத்தது நம்ம பார்க்கறது வேர் டு செல், அதாவது இந்த டீ பேக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்ததான் வந்து எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய லோக்கல் மார்க்கெட், அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷனில் தேர்ந்தெடுத்து தயார் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து சரௌண்டிங்கில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்கோ அந்த ஷாப்ஸ், அதாவது ஸ்மால் ஷாப்ஸு, பிக் ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ், நீங்கள் எதுனாலும் வந்து அப்ரோச் பண்ணி உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் வந்து சந்தைப்படுத்தலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்சேல் வியாபாரிகளை அணுகிட்டு அந்த ஹோல்சேலாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ஹோல்சேலாக சேல் பண்ணும்பொழுது உங்களுடைய லாபம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வெப்சைட்ஸ், அதாவது B2B வெப்சைட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது அலிபாபா வெப்சைட் யூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்தது வந்து ட்ரேட் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து, இதெல்லாம் வந்து பல்க் ஆர்டர்ஸாக வந்து சேல் ஆகும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா B2C வெப்சைட்ஸ், B2C வெப்சைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக கஸ்டமரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து இந்த ஆன்லைன் மூலமாக அவங்க வந்து ஆர்டர் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாகவே அனுப்பிச்சி கொடுத்துடலாம் த்ரூ வந்து அமேசான், ஸ்னாப்டீல், அதுக்கடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை இந்த பொருளை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணும் பொழுது ஒரு டைம் நம்மளுடைய ஆர்டர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு, நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் ஆக ஆரம்பிக்கும், நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து நல்லா இருக்கும். இந்த டீ பேக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த டீ லீவ்ஸ், அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த லீவ்ஸை பொறுத்து நம்மளுடைய குவாலிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தரமான குவாலிட்டியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து குறைந்த முதலீட்டில் நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். மேற்கொண்டு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு குரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள எப்படி வந்து பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுடைய இந்த நியூ பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அமல் தமிழ் மீடியா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வந்து நம்ம ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.